ஹாய், வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, ரால் ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா, 15 ராலை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வீட்டில் பொங்குற பொன்னி அரிசி வந்துட்டு உப்பு போட்டு ஒரு முக்கால் பதம் வேகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகும் சின்ன ஜீரகத்தூளும், 3 எக்கு, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், 1 கொடமிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2-3 பீன்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராலை வந்து ஃப்ரை பண்ணி போட போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மேரினேஷன் பண்ணிடலாம். ரால் கூட பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இதையும் சேர்த்துக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லை அப்படின்னா சில்லி பவுடர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் ஃப்ரையில் வந்து கொஞ்சமாக உப்பு இருக்கும், ஸோ அதை செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்துட்டு ராலும் மசாலாவும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுறணும். பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ரால் வந்து நல்லா மேரினேட் ஆகியிருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன் முதலேயே சேர்க்கக்கூடாது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து தண்ணி விட்டுரும், அதுக்காக அப்படி சேர்க்கக்கூடாது. லாஸ்ட் ஃப்ரை பண்ணும்போது தான் சேர்க்கணும், அப்போ ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல ராலு, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுப்போம். எல்லா ப்ராணியுமே வந்துட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ மாற்றி போட்டுக்கோங்க. இப்போ ரொம்ப குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக குக் ஆனாலே போதும் நம்மளுக்கு. இப்போது ரெண்டு சைடுமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், பன்னீர், மஷ்ரூம் எல்லாமே பண்ணலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கடாய், அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. கடாய் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த ஆயிலையே சேர்த்துக்கோங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆயில் வந்துட்டு லைட்டாக ஹீட் ஆகட்டும். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம அடுப்பை வந்து சிம் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும் 2 பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்துட்டு பெருக்க ஆரம்பிச்சோம், அது கேஸில் பார்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 3 முட்டை, இதை உள்ள சேர்த்துக்கோம். முட்டையை சேர்த்தோடனே வந்துட்டு அடுப்பை ஹையில் வச்சுருங்க. 3 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டு எக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி மறக்கும். முட்டை வந்து நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பீன்ஸு, அதை உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே கேரட், கொடமிளகாய், நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோமோ எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிடுங்க. ரொம்ப குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாவே வந்துட்டு க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நல்லா குக் பண்ணணும், நல்லா குக் ஆகணும் அப்படின்னா நல்லா வந்துட்டு குக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரான் இதை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதுவும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணி முடிகிறது வரைக்குமே வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு ஹைலே வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து கிளவி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு வேறு எதுவும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி ஹெல்த்தியான இது தான் நம்ம போடுறோம். ஸோ மிளகும் ஜீரகத்தூளுமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஹோட்டல்லலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்லாம் போடுவாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ரைஸு, இதை சேர்த்துக்கோங்க. ரைஸ் வந்துட்டு சூடான ரைஸ் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. ரைஸை வந்துட்டு எடுத்து நல்லா வந்துட்டு ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நல்லா சாகி ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி குழைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ரைஸ். ஸோ நல்லா எல்லாம் சேர்ந்து வரது மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரைஸ் வடிக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வடிச்சிருங்க. இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவு சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் சர்வ் பண்ணும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகி, இப்போது ரால் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு சாஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணுவோம். பாய்.